இந்தியாவின் முதல் டைம் லூப் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் ஜாங்கோ நவம்பர் 19 முதல் உலகமெங்கும் சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். ரஞ்சித் உலகநாயகன் இந்த படம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த படத்தை வந்து அவங்க அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு உறுதியான தகவல். ஆமாம், அதனால் அவரோட அடுத்த லைன் அப்புன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்த 4-5 படம் வந்து கைவசம் வச்சிருக்கிறாரு அப்படின்றது. ஸோ இந்த படம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றது தான். ஸோ வந்து அதான் வந்து இப்போ வந்திருக்கிற தகவல். இது என்ன மாதிரியான படமாக இருக்குன்ற மாதிரி சில தகவல்லாம் விசாரிச்சுட்டு வந்தபோது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு ரியல் லைஃப் பேஸ்டு ஸ்டோரி தான் அப்படின்றாங்க. ஸோ சார்பட்டாவுமே வந்து அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் இப்படிலாம் இருந்தது அப்படின்றது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் இப்போ வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஃபிக்ஷன்லாம் சேர்த்துருந்தாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இப்போ அந்த பயோகிராஃபிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்றது தான் இதாக ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம நேற்று தான் இது கூட சொல்லியிருந்தோம். ஸோ உலகநாயகன் நடிக்கிற படமும் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அவர் கையில் வந்து அவர் ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு 7 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. மர்மயோகி இதெல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதில் தான் ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக வந்து இவங்க அப்ரோச் பண்ணும்போது இவங்க இல்லை சார் எந்த ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது நல்லா இருக்கே நம்ம அதே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வெற்றிமாறன் ப்ராஜெக்ட்டும் அமைஞ்சது, ரஞ்சித் ப்ராஜெக்ட்டும் அமைஞ்சது. ஸோ அப்படி அவர் சொன்ன ஒரு இன்சிடெண்ட் தான் இந்த படமாக போகுது அப்படின்றது தான். அப்புறம் மகேஷ் நாராயணன் டைரக்ட் பண்ணுற படம் மட்டும் இவரோட ஸ்க்ரீன் பிளே இதில் வந்து உருவாகியிருக்கு. மகேஷ் நாராயணன் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான். இதுதான் அடுத்து நடக்கும்போது விக்ரம் கருத்து. ஆமாம், அதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளும் சொல்லியிருந்தோம்ல விக்ரம் விஜய் சேதுபதி நடிக்கிறாங்க அப்படின்னு கமல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ராஜ்கமலில் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு கேமியோவாக அந்த படத்தில் வருவார் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல் வந்து போயிட்டு இருக்கு. மகேஷ் நாராயணன் ஸ்கிரிப்டில் அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் தான் போயிட்டு இருக்கு. அதான் தலைவன் இருக்கின்றான் கதை, அதை கொஞ்சம் மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஸோ இதில் ஒரு கேமியோ ப்ரொடியூசர் விக்ரமும் விஜய் சேதுபதிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ என்ன கன்ஃபார்ம் அப்படின்றது கூடிய விரைவில் தான் தெரியும். அவர் ஒரு பக்கம் அவருடைய எடிட்டிங் வேலைகள் போயிட்டு இருந்தாலும் இந்த ஸ்கிரிப்டில் வந்து கான்சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது இது. ஸோ இந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் ரஞ்சித் அவர்கள் டைரக்ட் பண்ணுற போகிற இந்த படம் வந்து இப்போ நட்சத்திரம் நகர்கிறதை முடிச்சுட்டு விக்ரமை வச்சு ஒரு படம் பண்ணுறாருல, அதை முடிக்கிறதுக்கும் இவர் லோகேஷ் படத்தை முடிச்சுட்டு அடுத்து மகேஷ் நாராயணன் அந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான். அதுக்குள்ளே ஒரு நல்ல கேப் கிடச்சிரும் அப்படின்றதான். ஸோ அடுத்து எலெக்ஷன் வந்து இன்னும் டைம் இருக்குது அப்படின்றனால அந்த எலெக்ஷனுக்குள்ளே இந்த எல்லா படங்களையும் முடிச்சிடணும் அப்படின்றது தான் உலகநாயகன் அவருடைய டார்கெட்டு. இதுக்கு இடையில பாபநாசம் 2 வந்து எப்போ வரும் அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வீடியோலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டீம்ல இருந்து இவர் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் வந்து உண்மைதான். ஏன்னா ஏற்கனவே பாபநாசம் 2 அதாவது திருஷ்யம் 2 வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிருச்சு, தெலுங்குலேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 25ஆம் தேதி வந்து அமேசானில் ரிலீஸ் ஆக போது வெங்கடேஷ் மீனா நடிப்பில் அப்படின்றது டீசர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான இது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னா அது தமிழில் தான் வரணும் அப்படின்னு. இப்போ அந்த அங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டில் கௌதமி நடித்த கேரக்டரில் இங்கே யார் நடிக்கிறாங்கன்றத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அதை யார் எப்படி மாற்றுவாங்க அப்படின்றனால சரி இப்போதைக்கு இது கடப்பில் வைப்போம், ஏன்னா கையில் இருக்க ப்ராஜெக்டே இவ்வளோ இருக்குது அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு அதை கொஞ்சம் ஹோல்டில் வச்சிருக்காங்க. பட் அவங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, நதியா சிம்ரன் அப்படின்ற மாதிரியான சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்களாம். ஸோ முதல்ல கையில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிப்போம் அப்படின்ற மாதிரி உலகநாயகன் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல். ஸோ இதுதான் வந்து உலகநாயகன் அவருடைய அடுத்தடுத்த லைனப்பு. இது வந்து இப்போ நம்ம எது ஹைலைட் பண்ணி இப்போ நம்ம சொல்ல வந்தோம் அப்படின்னா, பா ரஞ்சித் உலகநாயகன் அவருடைய படம் வந்து உண்மை சம்பவத்தை தழுவிதான் இருக்க போகுது அப்படின்றதான். அது என்ன காலகட்டம் ப்ராஜெக்ட் ஒரு நாவல தழுவி இருக்கலாம், ஏன்னா அவரோட ஃபிலிமோகிராஃபி அப்படி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன காலகட்டத்தில் நடக்குது அப்படின்றது தான் இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வந்துட்டு மீண்டும் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் அடிபடுது அப்படி உண்மையா? ஆமாம், அது வேற ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த 7 ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த 7 ஸ்கிரிப்டை அவரோட ஸ்க்ரீன் பிளே டயலாகோட இது பண்ணி ஸ்டோரியோட மற்றவங்க டைரக்ட் பண்ணுறது தான் கான்செப்ட். ஸோ அப்படி இவங்க அப்ரோச் பண்ணும்போது லோகேஷ் அவரோட பேரும் வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ விக்ரம் முடிச்சதுக்கப்புறம் இதில் அவருடைய ஒர்க்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு, ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் உலகநாயகனுக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மறுபடியும் ஒரு படம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் வந்து போய்கிட்டு இருக்கு. அது எப்போ அப்படின்றது தெரியல, ஏன்னா மாஸ்டர் முடிஞ்சோடனே விஜய் அவர்களுக்கு படம் பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் தான் விக்ரம் கமிட் ஆச்சு. தெலுங்கு படம் வேற ஒன்று சைன் பண்ணி வச்சிருக்காரு, கைதி 2 வேற இருக்குன்னு பல படங்கள் இருக்கிறாங்க. விஜய் கூட ஒரு படம், ஆமாம், அடுத்து இப்போ வம்சி அவருடைய படம் முடிச்சதுக்கப்புறம் லோகேஷ் டைரக்ட் பண்ணுறாரு விஜயை அப்படின்றது வந்து இது இதுதான் வந்து. ஸோ தளபதி விஜய் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் படம் எப்போ ஆரம்பிக்குது, உலகநாயகன் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் படம் வந்து விக்ரம் எப்போ முடிஞ்சது, மறுபடியும் எப்போ அடுத்த ரவுண்டுக்கு வராங்க, ஆமாம், அடுத்து எப்போ அந்த ரவுண்டில் வந்து சேருது அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ எப்படா 12 மணி ஆகும் அப்படின்னு சொல்லி காலைல நிறைய பேர் வந்துட்டு வெயிட் பண்ணிருந்தாங்க. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சந்தோஷமான செய்தின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா நீங்க எப்போ ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பாட அமைதியாக இருப்போம் அப்படின்றது எல்லா ஃபேன்ஸ் எல்லா நடிகரோட ஃபேன்ஸுமே வந்துட்டு ஆவலாக இருக்கும். இப்போ வலிமை கூட அப்படிதான் நீங்க ரிலீஸ் டேட் சொல்லுங்க நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொங்கலுக்குன்னு சொன்னோன்னே எல்லாருமே அமைதியாகிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி எதற்கும் தெரிந்தவனு வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது டிசம்பர் தான் வரும். ஏன்னா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்றனால டிசம்பர்ல தான் வரப்போகுது. நம்மளே வந்து அந்த டேட் தான் சொல்லணும், கிறிஸ்மஸ் எண்டில் வரலாம் இல்லை பொங்கலுக்கு வலிமையோட காம்படிட் பண்ணலாம். ஸோ கிறிஸ்மஸை விட்டு அவங்க வந்துட்டு பிப்ரவரி தான் போகிறாங்க அப்படின்றதும் வந்துட்டு நம்ம சில இடங்களில் சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா பொங்கல் ஸ்லாட்டுக்கு இல்லாதனால. ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு பிப்ரவரி 4th வந்துட்டு படம் வந்துட்டு அஃபிஷியலாக தியேட்டருக்கு வருது அப்படின்றது வந்துட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா பிப்ரவரி 4th நிறைய படங்கள் வருது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. யார் வந்தா என்ன நாங்கள் வரோம் அப்படின்றதும் அவங்க உறுதியாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம டிசம்பர்னு பிளான் பண்ணா டிசம்பர் அல்லது பொங்கல் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பொங்கலில் இருக்கிறது என்ன சிக்கல் அப்படின்னா தமிழில் பெரிய படம்னு பார்த்தா வலிமை. ஸோ வலிமை எதற்கும் துணிந்தவன் அப்படின்றது நல்ல காம்படிஷனாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் சூர்யா அவர்களுக்கு தெலுங்குல மிகப்பெரிய இது இருக்கு. ஸோ தெலுங்குலேயே இப்போ பெரிய காம்படிஷன் இருக்கு. RRR வருது, ஐயப்பனம் கோஷம் ரீமேக் வருது, ராதேஷாம் வருது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அந்த 3 படங்களுக்கே தியேட்டர் கிடைக்கிறதுல இது இருக்கும் பொழுது சூர்யா அவர்கள் படத்துக்கு அந்த இடத்துலயே ஒரு பெரிய இது இருக்கணும்ல. சோ அந்த மார்க்கெட்டை காம்பன்சேட் பண்றது கொஞ்சம் இதா இருந்திருக்கும். அதனால தான் பிப்ரவரி 4 அப்படின மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு நான் ஃபெஸ்டிவல் டே தான், பட் இருந்தாலும் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி நாங்க அதை ஃபெஸ்டிவல் டேவா மாத்துவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுலயும் ஒரு இது இருக்கு, யானை வராரா? யானை அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அது அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமா வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஸோ பிப்ரவரி 4 சிரஞ்சீவி படமும் வர்றதுக்கு இது இருக்கு அப்படின்றாங்க. ஸோ வந்து ஏற்கனவே வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணது, அப்புறம் அந்த லாக்டவுனால தள்ளி போய் பிப்ரவரி 4 ஆச்சாரியா வருது கொட்டாலசி பின்வாங்குது. அதுவுமே இல்லை, பொங்கலுக்கு பின்வாங்கின படம்லாம் பார்த்தா ஒரே ஒரு படம் தான், மகேஷ் பாபுவோட சர்க்கார் வாரிப்பாட்டா. அது வந்து ஏப்ரலுக்கு போயிட்டாங்க. அதான் ஐயப்பனும் கோஷமும் போகும்னு எதிர்பார்த்த சூழல்ல போகலை. அதனால் அதே பிளான் தான். இப்போ சிரஞ்சீவி படம் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சிரஞ்சீவி ஒரு பெரிய ஸ்டாரோட படம், சூர்யா படம் அங்கே ரிலீஸ் ஆகும்போது கரெக்டான காம்படிஷன் இருக்கும்னு மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டான் வேற டான் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம்ல, ஜனவரி லாஸ்ட்டாக இல்லைனா வந்துட்டு பிப்ரவரி 1st மேபி பிப்ரவரி 14 ஒரு நல்ல நாள் வேலண்டைன்ஸ் டே, அந்த நாட்களை வந்துட்டு குறி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்த்தலாம் எது எப்போ பிளான் பண்ணுறாங்க, எதற்கும் துரிந்தவனுக்கான அந்த ட்ரெய்லர் இல்லை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே விசாரிச்சு பார்த்து சொல்லிடலாம். பிரியதர்ஷன் டைரக்ஷனில் மோகன்லால் நடிப்பில் ஒரு மல்டிஸ்டாரர் படம், மலையாள சினிமாவில் பெரிய பட்ஜெட்டில் உருவாகியிருக்கிற படம் வந்து 2nd ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதுக்கப்புறம் பிரியதர்ஷன் வந்து மறுபடியும் ஒரு மோகன்லாலை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. அதில் வந்து மோகன்லால் ஒரு பாக்ஸராக நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவலில் வந்து நம்ம அப்பப்போ அந்த படங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். மோகன்லால் இருக்க லைனை பற்றி பேசுவோம், இந்த படத்தை வந்து பேசியிருக்கோம். இதுக்கு இடையில அப்பத்தா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு டேரக்டர் பிரியதர்ஷன் அப்படின்னு இல்லையா? ஆமாம், தமிழ் எப்படியும் தமிழ் மலையாளமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் நடிக்கிறாங்க லீட் அப்படின்னா ஊர்வசி வந்து அந்த அப்பத்தா கேரக்டர்ல அவங்க தான் நடிக்கிறாங்க அப்படின்றதான் வந்து தகவல். இது அவங்களுடைய 700th படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, தமிழில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா அப்படின்னா இது 700th ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ட்ரிவியாவும் சொல்றாங்க. ஸோ பிரியதர்ஷன் டைரக்ஷனில் ஒரு படம் வந்து மலையாளத்தில் உருவாகுது அப்படின்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ மார்க்கர் வந்து பட்ஜெட்டாகவும் பெரிய விஷயம் அப்படின்றனால நேஷனல் படம்லாம் வாங்கியிருக்கு. ஸோ இஸ்தாரிக் படம் அப்படின்னால எதிர்பார்ப்பு கூடி இருக்கு. அதை முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு சின்ன படம் பண்றாரு அப்படின்றதான் வந்து இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல். இதை எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு முடிக்கிறாரோ அதே மாதிரி மோகன்லால் போயிருவார். மோகன்லால் கைவசம் பல படங்கள் வச்சிருக்காரு இல்லையா? அந்த படங்கள் அவர் 20 ஒரு படம், 30 ஒரு படத்தை முடிச்சுக்கிட்டு இருக்காரு. திருஷ்யம் 3 அந்த மாதிரி பல படங்கள் இருக்குல்ல. ஸோ எல்லாமே கரெக்டாக முடிக்கும் போது அந்த பாக்ஸிங் படம் இருக்க அதுக்கு வரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது தமிழ் தெலுங்கு சாரி தமிழ் மலையாளம் பைலிங் வரலாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி. ஸோ தமிழ் ஆர்டிஸ்ட் யாராவது இருக்கா? இப்போ ஊர்வசி பார்த்தோன்னா 2 இண்டஸ்ட்ரிக்கும் தெரிஞ்சவங்க தான். ஸோ அந்த மாதிரி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரகுல் பிரீத் சிங் இருக்காங்கள, தமிழ்லையும் சரி தெலுங்குலேயும் சரி அதிகமாக இப்போ பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு பாலிவுட்டில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல். அதுக்காக வந்துட்டு உடம்பை குறைச்சி ஸோ பாலிவுட்டில் நிறைய படங்கள் இப்போ வந்துட்டு ஓடிடியாகவும் சரி தியேட்டர்கள் ரிலீஸாகவும் சரி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல். பாலிவுட்னு எடுத்துக்கிட்டால் நிறைய படங்கள் வந்துட்டு இப்போ கைவசம் வச்சிருக்காங்க. ஆயுஷ்மான் குரானாவோட ஒரு படம் டாக்டர் ஜி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துட்டு கமிட் ஆகி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி தமிழ்லையும் தெலுங்குலேயும் இப்போ கேப்பில் தான் இருக்காங்க, மீண்டும் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு
மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க நடிச்ச எல்லா படங்களும் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் எப்போ தீரன் அதிகாரம் பார்ட் டூ இருக்கு, தீரன் அதிகாரம் பார்ட் டூ, இந்த மாதிரி ஏதாவது படங்கள் வந்தா மட்டும்தான் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு அயர்லாண்ட்லயே வந்துட்டு ஒரு சாங்கோட பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அதுல இருக்காங்களா அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு விசாரிச்சு பார்க்கணும். நீங்க சொல்லுங்க. இந்தியன் டூ அதுலயும் இருக்காங்க, அதுலயும் இருக்காங்க. இந்த மாதிரி சில படங்கள் இப்போதைக்கு கேப் போட்டு பாலிவுட் பக்கம் போயிட்டாங்க. இப்போ மீண்டும் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கணும். அவங்க நிறைய படங்கள் வந்துட்டு தியேட்டருக்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால ஓடிடியும் சில படங்கள் சொல்லியிருந்தோம்ல, கூடிய விரைவில் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரகுல் பிரீத்சிங்கோட அடுத்தடுத்த மூவ்ஸ் என்னென்ன அப்படின்றது அடுத்ததாக செல்ஃபி செக்மெண்ட்டு, யார் எங்கேருந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். வணக்கம், நான் அருண்குமார் நாமக்கல்லிருந்து பேசுகிறேன். கிருஷ்ணாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்குது. முதல்ல, ஜோதிகா அவர்களுடைய அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன, யார் யார் இயக்க போகிறாங்க, யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும். இரண்டாவது வினா வந்து, யானை படத்திற்கு பிறகு இயக்குனர் ஹரியாவுடைய அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன, யார் நடிக்க போகிறாங்க, குறிப்பாக சூர்யாவிற்கு இவர் படம் பண்ணுறாரா அப்படிங்கிற தகவலும் எனக்கு தேவைப்படுது. அருண்குமார் ஃப்ரம் நாமக்கல் ரெண்டு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. ஒன்று, ஜோதிகா அவர்களுடைய அடுத்தடுத்த படங்கள் என்ன, யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக உடன்பிறப்பை அமேசானில் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து அவங்க நடிக்க போகிற படம் வந்து பொன் பார்த்திபன் அவருடைய டைரக்ஷனில் தான் இருக்க போது, டூ டி என்டர்டெயின்மெண்ட் பேனரில் அப்படின்றது தான். ஸோ பொன் பார்த்திபன் ஒரு ரைட்டர், எல்லா நிறையா படங்களில் வந்து ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணியிருக்காரு. மாஸ்டர் தான் அவர் கடைசியாக அவருக்கு ஒர்க் பண்ண படம். ஸோ இப்போ ஆஸ் அ ரைட்டராக, இப்போ டேரக்டராக அடுத்து இதாகி இந்த படத்துக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஜனவரியில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் 2D என்டர்டெயின்மெண்ட் பேனர் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ சைலண்டாக நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் வந்து இப்போ கிடச்சிருக்க தகவல். ஸோ பொன் பார்த்திபன் படத்தை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து சில படங்கள் வந்து போய்கிட்டு இருக்கும் அப்படின்றது தான் ஜோதிகா அவர்கள் பற்றின அவர் அப்டேட்டு. அதே போல் டேரக்டர் ஹரி வந்து அடுத்து என்ன பண்ணுறாரு யானை படத்துக்கு அப்புறம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ யானை படம் தான் வந்து நம்ம எல்லார மாதிரியே ஹரியுமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு யானை படம் அப்படின்றது தான். ஏன்னா வந்து சாமி ஸ்கொயர் வந்து சரியாக போகலை அப்படின்றனால அதுக்கு அடுத்து நம்மளோட ஒரு அடி வந்து பலமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அருவா பிளான் பண்ணாங்க. பட் அருவா நடக்கலை, அதுக்கு பதிலாக தான் வந்து யானை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அருண் விஜயோட அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு லுக்கும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ யானை வந்து அவருடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹரியுமே அவர் ரொம்ப அவரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சொல்லிருந்தா சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்னைக்கு பிப்ரவரி 4th வரும் இவன் இவன் முடிவு பண்ணிட்டாங்க. சரி சரி, அது மாதிரி படத்துக்கான ரிலீஸ் எதிர்பார்த்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க சூழலில் இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த படத்துக்கான விஷயங்கள்லாம் போகும் அப்படின்றதான் வந்து மிஸ்டர் அருண்குமார் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில். மறுபடியும் சூர்யாவோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கிறாரு. மறுபடியும் சூர்யாவோட சேருவாரா அப்படின்றதான் என்னோட கேள்வி. இல்லை அதுதான், இப்போ அதுக்கான சூழல் இப்போதைக்கு இல்லை அப்படின்றதான். ஏன்னா சூர்யாவோட லைனப்பே வந்து அடுத்தது நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதுக்கான விஷயங்கள் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் மாதிரியே நாங்களும் வந்து எதிர்பார்த்து தான் காத்திருக்கோம். இதே மாதிரியே நீங்கள் தெரிஞ்சு நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ்க்கான கேள்விகளை செல்ஃபி வீடியோவை எடுத்து கீழே திருடி அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட விசாரிச்சு கூடிய விரைவில் அதுக்கான பதிலை சொல்லிடுறோம். இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கார்த்திக் ஐயப்பா என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, என்ன கேட்டிருக்காரு இல்லை என்ன நம்மளை கேவலமாக கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம், திட்டிருக்காரு. என்னடா இப்படி சொல்லிட்டேன், என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு எங்க நீங்களாம் கமெண்ட் உண்மையிலே பார்க்குறீங்களா இல்லை வந்துட்டு ரேண்டமாக உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை வச்சு ஒரு கேள்விகள் எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். கேட்டு கீழே ரெண்டு கேள்வி நம்மளால கேட்டுட்ருக்கேன். அந்த மகாவீர் கர்ணா வந்துட்டு என்ன நிலைமையில் இருக்குது, கோமாளி டேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு விக்ரம் கூட படம் பண்றாரு சொல்றீங்களா, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. கண்டிப்பா நடந்தா அதில் சொல்ல போறாங்க. ஏன்னா வந்துட்டு இப்ப மகாவீர் கர்ணா வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி, அதுக்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்துட்டு பயங்கரமா தேவைப்படும் பொன்னியின் செல்வன் அந்த வகையில வந்துட்டு. அதனால வந்துட்டு அது வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ ஹோல்டில் தான் இருக்குது, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக நாங்களும் அதுக்கான இருக்கோம். ஸோ நியூஸ் தெரியுது அப்படின்னா வந்துட்டு அதை டக்குனு வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமும். அதை மறைச்சி வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்துட்டு கூடிய விரைவில் அதுக்கான வரும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் நாங்களும் சொல்லுவோம். ஏன்னா இப்போ விக்ரம் அவர்களுக்கு எல்லாம் துருவ நட்சத்திரம் அந்த கிளைமேக்ஸ் இருக்கு. கோப்ராவே என்ன பேட்ச் ஒர்க் நிறையா இருக்கு, சீஜி நிறையா இருக்கு. பிரதீப் ரங்கநாதனுக்கே ஒரு படம் நடிக்க வேண்டியது இருக்கு. அவர் லீட் ஆயிட்டாரு, இப்போ லீட் ஆயிட்டாரு. இப்போ அவரே வந்துட்டு டைரக்ஷன் பண்ண அவரே வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டைரக்ஷனாக அவர் தான் பண்ணுறாரு, நடிக்கவும் அவர் தான் பண்ணுறாரு. ஏஜிஎஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன்லாம் பண்ண போகிறாங்க, கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் தகவல். அப்படி இருக்கும்போது விக்ரம் அவர்களுடைய கைவசமாக எடுத்துக்கிட்டோம்னா விக்ரம் அவர்களுக்கு என்னென்ன படம் இருக்குது, துருவ நட்சத்திரம் இருக்குது, கோப்ரா இருக்குது, பொன்னியின் செல்வன் இருக்குது, ரஞ்சித் டைரக்ஷன் ஒரு படம் இருக்குது, அந்த மகேஷ் நாராயண் படம் வேறு நினைக்கிறாருன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல மகான் இருக்குது, மகான் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் கையில் வச்சிருக்கனால இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீயானதான் வந்துட்டு இந்த படம் நடக்கணும். ஸோ இவர் ஃபஸ்ட்டு இந்த படத்துலேருந்து முடிச்சுட்டு வெளியே வரணும். ஸோ முடிச்சுட்டு இது ரெண்டும் இல்லை, முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் என்ன மனநிலையில் இருக்காரு, நம்ம டைரக்ஷனே போயிடுவோமா இல்லை மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருவோமா அப்படின்ற மாதிரி
அவர் என்ன முடிவுனாலும் எடுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நடக்கும், ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். திட்டலாம் செய்யாதீங்க, நாங்களாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு நியூஸ் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதே மாதிரி இல்லை ஏதாவது சினிமா செய்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்பாக்ஸ் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நாங்கள் வந்துட்டு விசாரித்து பதில் சொல்லிடுவோம் அப்படின்றத சொல்லிடுறோம். திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட்ஸ் வழங்கும் ஜாங்கோ இந்தியாவின் முதல் டைம் லூப் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் நவம்பர் 19 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.